சூத்திரம் விருத்தாச்சலம். இங்க இருக்கிற சுவாமிக்கு பேரு விருத்த கிரீஸ்வர பெருமான், பழமலை நாதர். அம்பிகை பேரு விருத்த நாயகி, கிழவி அப்படின்னு பேரு. விருத்தாச்சலம்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற அருமையான தலம், பல கோடி நூறாண்டுக்கு முன்னால தோன்றிய தலம் விருத்தாச்சலம், திருமுதுகுன்றம். அது பேரு முது குன்றம். முதுன்னா பழமை, அசலம்னா மலை, அதுதான் விருத்த அச்சலம். விருத்த அச்சலம்னா விருத்தாச்சலம், முது குன்றம்னு பேரு. மலைக்கு மேல அந்த கோயில் இருந்தது ஒரு காலத்துல, பல கோடி நூறாயிரம் ஆண்டுக்கு முன்னதாக. இன்னைக்கு மலையே இல்ல, உள்ள போயிருச்சு. அந்த அளவுக்கு பழமையானது. மலை உள்ள போய் கோயில் மட்டும் மேல இருக்கு, கோயிலே மலைக்கு மேலதான் இருக்கும், மேல ஏறணும். இங்க இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு பேரு ஆழத்து விநாயகர்னு பேரு. ஆழத்துல கிணறு கடியில் இருப்பார் விநாயகர், ஆழத்து விநாயகர். இந்த ஊர்ல ஒரு ஆறு போகுது, மணிமுத்தாறுன்னு பேரு. முத்தி முத்தாறு வணங்கு முதுகுன்றம். இந்த ஆறுல குளிச்சோம்னா பிறவியே நீங்கும், மணிமுத்தாறு. இந்த ஊர்ல மூவராலும் பாடல் பட்ட தலம் இந்த திருமுதுகுன்றம். பிரம்மனும் அகத்தியரும் சேர்ந்து வழிபட்ட இடம் இந்த முதுகுன்றம், விருத்தாச்சலம். நீங்க சிதம்பரம் போறவங்க எல்லா ஊருக்கும் போவீங்க, அந்த கோபத்தை பார்த்து கும்பிட கொள்ள மாட்டான் கையெடுத்து. எத்தனையோ தடவை போயிருப்பான் அந்த வழியா. நெய்வேலிக்கு போறவங்க விருத்தாச்சலம் போகாம போக முடியாது, வடலூர் போறவங்க விருத்தாச்சலம் போக முடியாம போக முடியாது. அவ்வளவு அற்புதமான ஸ்தலம். சுவாமியோட கருணை பாருங்க, அங்கிருந்து அடியார்களை வர வச்சுட்டார். அதுதான் சிறப்பு, விருத்தாச்சலத்தில இருந்து அடியார்கள் வந்து விட்டார்கள். காரணம் பெருமாள் துணை, நான் இருக்க கவலைப்படாதன்னு சொல்றார், துணையா இருக்கிறார். இதுதான் அனுக்கிரகம், இதுதான் அருள், இதுதான் திருவருள், இதுதான் கருணை. இந்த ஊர்ல காசிக்கு நிகரான தலம் விருத்தாச்சலம், விருத்த காசின்னு பேரு, விருத்த காசி. இந்த சுவாமி இந்த ஊர்ல யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அந்த அம்பா என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆன்மாவை தான் மடியில படுக்க வச்சு தம்முடைய முந்தானையினால அந்த ஆன்மாவை விசிறுவாங்களாம். உடனே சிவபெருமான் வந்து அந்த ஆன்மாவோட காதுல ஓம் நம சிவாய அப்படின்னு தீட்சை கொடுத்து முக்திக்கு கூட்டு போறான். அப்பேற்பட்ட ஊர் விருத்தாசனம். அங்க இறந்தா இவ்வளவு கிடைக்கும். காசியில இறத்தி காசிக்கு போய் இறக்க முடியாதவங்க விருத்தாசலத்திலேயாவது போய் இறந்தா இந்த நிலை கிடைக்கும். ஐயா நாங்க அதுக்குன்னு போய் என்ன பண்றது? நீங்க இந்த பதிகத்தை பாடினா இந்த பெருமாள் நினைச்சா நமக்கு அந்த நிலை கிடைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்தார். இந்த சுவாமியை பார்த்தார், அவருக்கு நிறைய பணம் வேணும். எதுக்கு? மனைவிக்கு நகை வாங்கி போடுறதா? இல்ல, அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுக்காக. 18 வருஷம் தான் வாழ்ந்தார், 18 வருஷம் தான் இந்த பூமியில வாழ்ந்தார், 18 வருஷம். சேர்த்த பணத்தை அத்தனையும் அடியாருக்கு அதாவது தந்த பெருமான் எம்பிரான் நம்பி ஆரூரர். அவரை போல ஒரு கருணாமூர்த்தி உலகத்துல யாரும் கிடையாது. இந்த சுவாமிகிட்ட போனார், சுவாமி எனக்கு பணம் வேணும்னு கேட்டார். நம்ம எல்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும்? எது வேணாலும் பெருமான்கிட்ட போய் கேட்கணும், பாட்டு பாடி கேட்கணும், கொடுத்துருவார். மெய்யை முற்ற பொடி பூசியோ நம்பி, வேதம் நான்கு விரித்து மோதியோ நம்பி, கையிலோர் வெண்மொழி எந்திவோ நம்பி, கண்ணு முன்றுடையாய் ஒரு நம்பி, செய்ய நம்பி சிறு செஞ்சலை நம்பி, திரிபுரம் தீய சற்ற நம்பி, உய்ய நம்பி அப்படின்னு பாடினார். நம்பி நம்பி நம்பின்னு பாடினார். சாமி பார்த்தார், 12,000 பொண்ண கொடுத்தார். 12,000 பொன் ஒரு மூட்டையை கட்டி இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தார். எங்க? விருத்தாச்சலத்துல. யாருக்கு? எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்த 12,000 பொண்ண கொடுத்தார். கொடுத்து விட்டு சும்மா இருந்தானா? இந்த பொண்ண இங்க ஓடுது பாரு, மணிமுத்தாறு அதை போட்டு விடு,
சுந்தரருக்கு என்னது கொடுத்துட்டு இப்படி பறிச்சிட்டியே நியாயமான்னு கேட்டார். சொல்றத செய் அப்படின்னார். சுவாமி போட்டா என்ன பண்றது, நீ உனக்கு பாதுகாப்பு கிடையாது, நீ இந்த பேங்க்ல போட்டு விடு, உனக்கு திருவாரூர்ல வந்து நான் கொடுத்து விடுவேன்னு அன்னைக்கே பண்ணினான் இல்லையா, அன்னைக்கே கொடுத்தான் பணத்தை, பாதுகாப்பு இல்லையே. சரி பார்த்தார், பஞ்சாட்சரத்தை ஓதி ஓர ஆத்துல போய் போட்டார். ஒரு பழமொழி உண்டு, ஆத்துல போட்டாலும் என்ன பண்ணார் தெரியுமோ, அதுல ஒரு காசை எடுத்து தம் மடியில கட்டிக்கிட்டார். எதற்காக தெரியுமா, இந்த காசுதான் அந்த காசான்னு தெரியணும்ல, அதுக்காக இந்த 12,000 முன்னையும் போட்டார். அப்ப பெருமான் பாடுறார், ஆற்றிலிட்டு குளத்தில் தேடும் ஆதரை போ. அது வேற பொருள், சிவபெருமான கும்பிட்டா நீ போற பொருள் ஆத்துல போட்டாலும் சரி எந்த ஊர்ல போட்டாலும் சரி, மாய வித்தை செய்ய வந்த கருணை கடல் அவன் நினைச்சா என்ன வேணாலும் நடத்துவான். ஆத்துல போட்டு குளத்திலையும் வர வைப்பான், விருத்தாசிரத்துல போட்டு திருவாரூர்ல எடுக்கவும் வைப்பான்ங்கிறத காட்டுறதுக்காக இந்த வேலையை செய்தார். இந்த திருவிளையாடலை செய்து காமித்தவர் விருத்தகிரீஸ்வர பெருமான், விருத்தாசிரேஸ்வர கண்ணுதல் கடவுள். சுவாமி போட்டார் பொண்ண, திருவாரூர் போனார். அம்மையார் பறவையார் வந்தார், எங்க போனேள் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா, நான் விருத்தாசலம் போனேன், 12,000 பொண்ணை கொடுத்தான் சுவாமி, இங்க வச்சிருக்கீங்க கொண்டாங்க, அரியா எல்லாம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னாங்க. பேர்பட்ட உத்தமி அம்மையார். இன்னைக்கா இருந்தா முதல்ல என் பேர்ல இடம் வாங்கி போடுங்க, உங்க பிள்ளைங்க பேர்ல நகை வாங்கி போடுங்க, முதல்ல ஒரு பேங்க்ல போய் பூட்டி வைங்க. ஏன்னா உண்மை அதுதான், வேற வழி கிடையாது. ஆனா பறவையார் அப்படி செய்யல, அடியாருக்கெல்லாம் அன்னம்பாளையம் செய்யணும், பணம் எங்கன்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, பெருமான் மணிமுத்தாரில் போட சொல்லிவிட்டான் அப்படின்னார். அம்மாவுக்கு வந்தது, யாராவது ஆற்றுல போய் போடுவாங்களா, ஓர ஆற்றுல போய் 12,000 பண்ண போட முடியுமா, உங்களுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, பெருமான் கொடுத்து விடுவான், வா போலான்னு அம்மாவை கூட்டிட்டு திருவாரூரத்துல கமலாலயத்துக்கு வந்தார். இன்னமும் அந்த இடம் இருக்கு, கமலாலயம், கமலாலயம் போய் பார்க்க வேண்டிய இடம், குளிச்சா அவ்வளவு புண்ணியம், அவங்க எல்லாம் இருந்த இடம் திருவாரூர். சிவபெருமான் 2 தடவை காலால் நடந்த ஊர் திருவாரூர் அல்லவா, மருணீஸ்வரனுடைய மகனை தேர்க்கால வச்சு ஏற்றிய இடம் திருவாரூர். பார்க்கணும் திருவாரூர், ஒரு முறையாவது போயிட்டு வரணும். அம்மையாரோட வந்தார், ஈசானத்துல ஈசான முக்கில அந்த இடத்துக்கு வந்தார். அப்படி குளத்துல முழுகி தேர்னார், தொலாவி பார்த்தார் கிடைக்கல, திரும்ப முக்கினார், அப்படி தொழாவினார் கிடைக்கல, திரும்ப முக்கினார் பொண்ணு கிடைக்கல. உடனே கண்ணில் தண்ணி வருகிறது, மேலே எந்திரிக்கிறார், அப்படியே திருவாரூர் கோபுரத்தை பார்த்தார், மேற்கு கோபுரத்தை ஆரூரா அப்படின்னு நினைச்சார். அவன் என்ன உணர்த்துறான், நீ என்ன பாடு தரேன், நீ என்ன பாடு பாட பாட்டு நீ பாட பாட தரேன், சும்மா விட்டானா பாட ஆரம்பிச்சார். பொன் செய்தமே நீ பொலி தோலை அரை கசைத்தி, முள் செய்தமோ எயிலோ எரு தீர் முது குன்றமர்ந்தே, மில் செய்த நுள் இடையா பறவை இவள் தன்முந்த, எல் செய்த வாரடிகே அடியே இட்டலோ கடவே. ஒரு பாட்டு பாடினார், உள்ள முழுகினார், தேடினார், கிடைக்கல. 2வது பாட்டு பாடினார், முழுகினார், கிடைக்கல. இப்படி 5 பாட்டு பாடி முழுகினார், 6வது பாடினார், முழுகல. இப்ப 7வதுக்கு முழுக போறார். பறவையாருக்கு கோபம் வந்துருச்சு, இதுதான் உங்க பெருமானுடைய திறமா, போங்க உங்க பிழைப்பே இப்படித்தான் அப்படின்னு கோபம் வந்தது பாருங்க. மனைவி சொன்னா சும்மா விடுவார், கோபம் வந்துடும்ல. சொல்றார், அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ
எனத்தறியே முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கனா முனிவா முறையோ. என் கண்ணில்லாம போனா என் வீட்டு மனைவி மதிக்க மாட்டா சுவாமின்னு கேக்குறாரு. கூட்டு பயிலே உட்காருவேன், அவங்க வேலையா இல்லையா? நான் கண்ணில்லாம எப்படி வாழ்வேன்? அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையே போகூடா என தெரியேன், இந்த வாழ்க்கைக்கு வேண்டாம். அதையும் கொடுத்தான் திருவாரூர்ல மீளாடுமை பாடி வாங்கினார். இப்போ ஏழாவது படம் கேட்கிறார், சுவாமி உன்னை தவிர நான் வேற யாரையும் பாடுறதில்லை, நீ கொடுத்தா குடு குடுக்க விட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு ஆறுரா நினைச்சு உள்ள முழுகினார். பாருங்க இந்த பாட்டை பாடி அப்புறம் கிடைக்க போறது 12,000 பொன் மூட்டையோட இருந்துக்க போறார். ஏத்தாதிருந்தறியே இமயோட்டனி நாயகனே மூத்தாய் குலகுக்கலா முதுகுன்றம் அமர்ந்தவனே புத்தாரும் குழலா பறவை இவள் தன்முக பே அப்படின்னு நினைச்சு உள்ள முழுகினார். பாருங்க 12,000 பொன் மூட்டைய அப்படி கையில எடுத்து தலைமையில் வச்சுட்டு வந்தார். சரி எடுத்தோமே பாட்டு பண்ணோம்ல ஆனந்தத்தில், மறந்துடணுமா கடவுளை? நம்ம தான் மறந்துடுறோமே. குழந்தை வேணும் வேணும் கேட்பான், கண்காட்டுதலானும் கண் காட்டும் கையானும் பாடுவான். குழந்தை பிறந்தவனமே கண் காட்டாவது கணவன் காட்டாவது அவ்வளவுதான். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி வந்தா திரும்ப உரையாடுது, கடவுளே காப்பாத்து காப்பாத்து. பெருமான மறந்துடக்கூடாது, நன்றியை மறக்கக்கூடாது, என்னையுமே நன்றியை மறந்துடவே கூடாது. இந்த பொன்மூட்டையை தூக்கி வச்சார். அப்ப பண்ணார், பாரு தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவை ஒரு தாங்கிய உலகரோ உழை காதரோ கூறும் கோட்டில ஏறு தாங்கிய கொடியரோ சூடு கொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. இந்த பாட்டை பாடி 12,000 பொண்ணையும் அடியாருக்காக அன்னம்பாளிப்பு செய்த பதிகம் இந்த பதிகம் பாடினா நிச்சயமா பொண்ணும் மெய்ப்பொருளும் தந்தே திருவான் விருத்தாச்சலத்து கடவுள். ஒரு முறையாவது திருமுதுகன்றம் சென்று அந்த பெருமானை வழிபடுங்கள், அந்த பெருமானுடைய கருணையே கருணை. அப்பேற்பட்ட பதிகம் விருத்தாச்சலம் 321 திருப்பதிகம் பன் நட்டபாடை மத்தாவரை நிருவி கடல் என துவங்கும் பிள்ளையார் அருளிய மெய்மை மொழி திருப்பதிகம் பாடி உய்வோம் பரமனருள் பெறுவோம். மத்தாவரை நிருவி கடல் கடைந்த விடம் நீல் முடி தொடர்வல் நனதிடமா கொத்தார் மலர் கொடி சந்துகில் ஒளி குங்கும் முத்தாறு வந்தடி வீழ் தரு முதுகுன்றடை தடையா வருகடையில் தவமே பொறி செய்வல் இழையார் இடை மடவானோடு உறைவிடமா வானிடை முழவும் வெளில் வளைவாளுகிறிகள் முளைவாளறி குமிரோ முயல் முதுகுன்றடைவோமே
தலையாதொர் பரிசு பரு பசுபாசனை தலையாயின தவிதம் வருள் தலைவன் அருள் சார்வா தலையாதரு கதிராயிரம் முளை மாமதி தவழும் முதுகுன்றடைவோமே கதுர்மாதவ தொகுகில் நரவரோ இல்லா நரனானவன் முனிவர் தொள் இருந்தானிடம் நலமா அரசார் வர மணி பொற்கடன் அவை கொண்டு போனாலும் அறையார் கடலந்தனை அயில் மூவிலை அழகார் கரையா நெடுவேதில் மிசையற்றானிடம் கருதில் மறையாயின பரதொள் முறையார் மிகு முதுகுன்றடைவோமே ஏவர் சிலையின ஒருவாயே எழுதியல் பாதையின் அருள் செய்தயம் ஒருவர் இடம் உலகில் சாவாதவ திரவாதவ டவமே திருமேனிய சதிசே தடை முடிய மழமாவிடை மிக வேறிய சோனுரை கோயில் இழவோடொலி மிகு மங்கைய தகுமார சாலை வர எடுத்த திரலகல் கண்ட நுரை கோயில் மதுவாய செங்காந்தல் மலர் குறைவில்ல முதுவே கொழில் முருகுன்றடைவோமே அருகிற மல்லறி இருவர் கறிவறிய செயலாடி புயலாடுவன் பொழிதோல் புனர்படப்பை கடத்தருகே அருகரோடு புத்தர் அவர் அறியாவர் மலையார் இடவர் கொடி உடையானிடம் மலரார் கருகு குழல் மடவா கடி புருந்தியது பாடி முருகன் அருகேடைவோமே முகில் சேர்த்தரு முருகுண்டுடையானை மிகு தொகுசேர் மறையான சம்பந்தல் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இதையோ இவை பத்தும் பரரும் அடையாதே பகரும் அடியவர்கள் பாவம் அடையாவே மத்தவரை நிறுவி கடல் கடைந்த பீடம் உள்ள கொத்தார் தரு மணி நீர் மூடி சுடர்வல் நனது இடமா கொத்தார் மல குளிர் சந்தையில் குளிர் குங்குமம் கொண்டு கவாய் கனகத்திரலே போற்றி